மேன் எப்படி இவால்வ் ஆகுறான் அப்படின்னு போது நமக்குன்னு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது என்ன, அங்கேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கோமா, ஒரு குழந்தை மாதிரி நம்ம உட்காந்துட்டு அங்கேயே அழுதுட்டு இருக்கோமா. வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம மேக்னஸ் மினி பைட்ஸில் வந்து டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் போன எபிசோடில் வந்து சொல்லியிருந்தேன் வாட் இஸ் மேன் அப்படின்றத பற்றி போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் வந்து இந்த டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ். ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம்னா வந்து மனிதர்கள் வந்து ஒரு குகைக்குள்ளே அந்த மாதிரி தங்கி அதிலே தான் வந்து ஜென்ஸ் வந்து வெளியில் வந்து வேட்டைக்கு போவாங்க, விமன் வந்து உள்ளே இருந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ப்பாங்க, அதாவது குக் பண்ணுறது, அப்புறம் குழந்தைங்களை வளர்க்குறது, இந்த மாதிரி இருந்து வந்திருக்கோம். ரொம்ப பல ஜென்ரேஷன்ஸாகவே அப்படி தான் வந்து ஹியூமன் ஸ்பீஷீஸ் வந்து இவால்வ் ஆகி வந்திருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து வெரி லெஸ் பாப்புலேஷன், ஃபியூ பீப்புள் இருக்கிறனால எல்லாமே வந்து ஒரு ஒரு பீப்புளால் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி எல்லாமே சொல்லித்தர முடிஞ்சது. எல்லா டைப்ஸ் ஆஃப் பிஹேவியர்ஸும், எப்படி சாப்பிட்றது, தூங்குறது, எல்லா பிஹேவியர்ஸும் வந்து ஒரே மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்களால ஒரே ஒரு விஷயத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. இப்போ எனக்கு இருக்கிற மாதிரியே நான் என் குழந்தைக்கு சொல்லித்தரேன்னா என்னால் ஒரு விஷயம் மட்டும் என்னோடய குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியே சொல்லித்தர முடியாது. அது என்னன்னா வந்து ஆட்டிடியூட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஆட்டிடியூட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பிரெயினுக்கு வர இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஃபீலிங்காக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம எப்படி வந்து வெளிப்படுத்துகிறோம், பிஹேவியரில் எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் ஆட்டிடியூட்னு பார்த்துருக்கோம். அந்த ஆட்டிடியூட் மட்டும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வந்துட்டு டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு க்ரோத் அப்படின்ற ஸ்டேஜில் மேன் வந்து வாட் இஸ் மேன் எப்படி இவால்வ் ஆகுறான் அப்படின்போது அந்த க்ரோத் ஸ்டேஜில் ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து வளருது. ஸோ ஒவ்வொரு விஷயமும் அந்த ஜீரோ பிறந்ததுலேருந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து கற்றுக்குது. அது வந்து அந்த ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதங்களாக இருக்கட்டும், பர்செப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பிஹேவியர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க பேரண்ட்ஸை பார்த்து கற்றுக்குது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கின நிறைய விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ரைட்? இப்போ இதிலிருந்து நம்ம வெளியில் வந்து நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஆர் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு வரணும் அப்படின்னு பார்க்குறச்ச, பிகாஸ் நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி அப்படியே நம்ம டிட்டோ இருக்க முடியாது. நமக்குன்னு வந்து ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து அவேர்னஸ். அவேர்னஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மினிட்ல, இந்த மொமெண்ட்ல நாம் என்னவா இருக்கிறோம், நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறோம், நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுதான் வந்து அவேர்னஸ். அடுத்தது வந்து ஸ்பான்டெனிட்டி. ஸ்பான்டெனிட்டின் போது ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி இமீடியட்டாக நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரெயினில் போகிறோம், எங்கேயோ போகிறோம், புக் பண்ணியாச்சு, பட் வந்து என்ன ஆயிடுதுன்னா லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு அந்த டிக்கெட் கேன்சல் ஆகிடுதோ, இல்லை கிடைக்கலையோ, இல்லை வந்துட்டு ட்ரெயின் வந்து போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன, அங்கேயே உட்காந்து அழுதுட்ருக்கோமா, ஒரு குழந்தை மாதிரி நம்ம உட்காந்துட்டு அங்கேயே அழுதுட்ருக்கோமா, இல்லை நம்மளால் ஸ்பான்டேனியஸாக அடுத்த டெசிஷனுக்கு எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு போக முடியுதா, சரி ஓகே லெட்ஸ் கோ பேக் டு ஹோம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம், இல்லை டக்குன்னு ஒரு பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்பான்டேனியஸாக நம்ம வந்து திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ணுறது வந்து ஸ்பான்டேனிட்டி. தேர்ட் ஒன் வந்து இன்டிமசி. இன்டிமசி அப்படின்னு வரும்போது இது வந்து ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப் ஆர் ரொம்ப டீப்பஸ்ட் நம்மளுடைய இன்டிமேட் ஃபீலிங்ஸை கூட, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்ஸோ வீக்னஸோ எதையுமே கூட நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க தயங்காத ஒரு விஷயம். அதாவது ஒரு ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கலாம், இல்லை ஒரு மேரீட் கப்புளுக்குள்ளே இருக்கலாம். நம்மளோட ஃபீலிங்ஸ், நம்மளோட தாட்ஸ், நம்மளுடைய சுக துக்கங்கள்னு சொல்லலாம், இல்லை நம்மளோட அறியாமைகள்னு சொல்லலாம், எவ்வளோ ஒரு இன்டிமேட்டாக நமக்கு இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் அந்த இன்மோஸ்ட் ஃபீலிங்கை கூட நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து அந்த இன்டிமசி. ஸோ இந்த மூணும் அவேர்னஸ் இருக்கட்டும், ஸ்பான்டெனிட்டி,
இன்டிமசி இந்த மூணுமே வந்து சேர்ந்து வரும்போது எதனால் நம்மளை பற்றின அவேர்னஸ் உடனே வந்து ஒரு ஒரு விஷயத்தில் உடனே ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒளிவு மறைவு இல்லாத விஷயம், அதுதான் இன்டிமசின்றது வந்து ஒளிவு மறைவு இல்லாத விஷயம். ஸோ எதுக்காகவும் பொய் சொல்ல வேண்டாம், எதுனாலும் வந்து நம்ம நேர்மையாக இருக்கலாம் அப்படின்ற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, எதையுமே வந்து மறைக்க வேண்டாம். இந்த மூணும் இருந்ததுன்னா அதுதான் வந்து நம்மளுடைய செல்ஃப். ஸோ இந்த மூணும் சேர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, நம்மளோட ஃபீலிங்ஸ், பிஹேவியர், பர்செப்ஷன் இதெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்டேருந்து எப்படி எடுத்தோமோ அது வந்து நம்மளுடைய ஓன் ஃபீலிங்ஸ், நம்மளோட ஓன் பிஹேவியர், நம்மளுடைய ஓன் ஆட்டிடியூட்ஸ், நம்மளுடைய ஓன் பர்செப்ஷன்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பர்சன் அடையும் போது ஹீ இஸ் கால்ட் அஸ் அன் அட்டானமஸ் பர்சன். இதுதான் வந்து அட்டானமி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு அட்டானமஸ் பர்சன்னா என்ன, ஒரு ஒரு விஷயம் நடக்குது அந்த இடத்துல வந்து அந்த பர்சன் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறான், இதுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் அப்போ எனக்கு என்ன தோணுதுன்றது மட்டும் இல்லாமல் நான் பேரண்ட்ஸ்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன். ஸோ பேரண்ட் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒரு சைல்டாக இருக்கும்போது அதை நான் எப்படி ரிசீவ் பண்ணேன், அதுக்கப்புறமா அதில் என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் என்னென்ன நான் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் எனக்கு இப்போ இருக்கிற அந்த எக்ஸ்போஷர் என்ன இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளோட ஓன் டெசிஷன் வந்து கொண்டு வருவோம், அதுதான் வந்து அட்டானமி. ஸோ ஒரு மேன் எப்படி உருவாகிறான் அப்படின்னா இப்படி தான், திஸ் இஸ் த வே ஹி இவால்வ்ஸ். அந்த காலத்துலேருந்து பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்லேயே வந்து சைல்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. பட் ஆஸ் ஹீ க்ரோஸ், ஹீ ஆர் ஷீ க்ரோஸ் வந்து அவங்க எப்படி வந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிறாங்க, ஒரு அட்டானமஸாக ஆக்கிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் தான் அதுக்கான ஸ்டெப்ஸ். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.